हलो फ्रेंड्स वेलकम टू डीआरएस मेडिकल यूट्यूब चैनल वीडियो नाम पाकपोना ईएसआईसी आईपी कोटा पी और फुल डीटेल्ड वीडियो वह पाती वीडियो पाकपो फ्रेंड्स पाती ईएसआईसी वार्ड ऑफ ईएसआईसी इंस्टीट्यूट प्रेजेंट कोटा इंडिया मत पाती एमबीबीएस सीट प्लस एव्लो बीडीएस सीट प्लस वह पाती नेक्स्ट वो इंडिविजुअल कैटगरी वार्ड ऑफ ईएसआईसी आईपी कोटा वो इंडिविजुअल कैटगरी एव्लो सीट्स वह पाती डिस्ट्रीब्यूट आगे लास्ट इयर வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு ரேங்கோட வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சின்றதுக்கான ஒரு ফুল டீடைல் வீடியோ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் फ्रेंड्स ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 11 ESIC மெடிக்கல் காலேजेस வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க 2020 ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது லாஸ்ட் இயர்க்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 9 ESIC மெடிக்கல் காலேஜ் தான் இருந்துச்சு லாஸ்ட் இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 நியூ மெடிக்கல் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ESIC மெடிக்கல் காலேஜ் எங்கெங்க இருக்கு அதுல வந்து பார்த்தீங்கன்னா வார்ட் ஆஃப் ஐபி கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம் ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் டீடைல்ஸ் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம் அதாவது இந்த ESIC மெடிக்கல் காலேஜில் படிச்சா எத்தனை இயருக்கு பாண்ட் இருக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட் இயரில் எவ்வளோ கம்யூனிட்டி ரேங்கோட முடிஞ்சு ஸோ அதை பற்றி வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள அந்த 11 ESIC மெடிக்கல் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு எதுலேருந்து எடுத்திருக்கேன்னா ESIC ஐபி கோட்டாக்கான ஒரு PDF வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் 2022 விட்டுருந்தாங்க ஸோ அதுலேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் தாங்க இது ஸோ நேம் மெடிக்கல் காலேஜ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அலாக்கேட்டட் ஃபார் வார்ட் ஆஃப் இன்ஸ்டியூட் பர்சன்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ESIC மெடிக்கல் காலேஜ் ஃபரிதாபாத் ஹரியானா இதில் 43 MBBS சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐபி கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வார்ட் ஆஃப் ESIC ஐபி கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க நெக்ஸ்ட் ESIC மெடிக்கல் காலேஜ் ஜோகா கொல்கட்டா இன் வெஸ்ட் பெங்கால் ஸோ அதில் 65 MBBS சீட்ஸுங்க நெக்ஸ்ட் ESIC மெடிக்கல் காலேஜ் கேகே நகர் சென்னை நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்க ஸோ இதில் 25 MBBS சீட்ஸுங்க நெக்ஸ்ட் ESIC மெடிக்கல் காலேஜ் ராஜாஜி நகர் பெங்களூர் கர்நாடகா இதில் 56 MBBS சீட்ஸுங்க நெக்ஸ்ட் ESIC மெடிக்கல் காலேஜ் குல்பர்கா இன் கர்நாடகா 56 MBBS சீட்டு நெக்ஸ்ட் ESIC மெடிக்கல் காலேஜ் ஹைதராபாத் இதில் வந்து பார்த்திங்கன்னா 43 MBBS சீட்டுங்க நெக்ஸ்ட் ESIC மெடிக்கல் காலேஜ் ஆல்வா ராஜஸ்தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 MBBS சீட்டு இந்த ESIC மெடிக்கல் காலேஜ் ஆல்வா ராஜஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்த நியூ ESIC மெடிக்கல் காலேஜுங்க ஸோ லாஸ்ட் இயர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ESIC மெடிக்கல் காலேஜ் பிஹ்தா பாட்னா இதில் 35 MBBS சீட்டுங்க ஸோ இந்த ESIC மெடிக்கல் காலேஜ் பாட்னாவில் உள்ளதும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்த நியூ ESIC மெடிக்கல் காலேஜ் தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் தமிழ்நாடு இதில் 20 சீட் வந்து பார்த்திங்கன்னா வார்ட் ஆஃப் இன்ஸ்டியூட் பர்சன் கோட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா போகுது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி மெடிக்கல் காலேஜ் மண்டி இன் இமாச்சல் பிரதேஷ் இதில் 36 MBBS சீட் வந்து பார்த்திங்கன்னா ESIC ஐபி கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போகுதுங்க நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொல்லம் பரிப்பள்ளி இதில் வந்து பார்த்திங்கன்னா 38 MBBS சீட் வந்து பார்த்திங்கன்னா வார்ட் ஆஃப் இன்ஸ்டியூட் பர்சன் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போகுது டோட்டல் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 11 ESIC மெடிக்கல் காலேஜிலேருந்து 437 MBBS சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்ட் ஆஃப் இன்ஸ்டியூட் பர்சன் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் ஒரு சில மெடிக்கல் காலேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் போட்டிருப்பாங்க ஸோ அதுக்கான கீழே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குங்க ஸோ அதை உங்களுக்கு வந்து படிச்சு சொல்லிடுறேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்ஸ்வைல் ப்ரப்போசல் ESIC காலேஜ் அட் சீரியல் நம்பர் 9-11 ஹேஸ் பின் ட்ரான்ஸ்ஃபர் டு ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் ரன் தீஸ் காலேஜஸ் தீஸ் காலேஜஸ் கண்ட்ரிபியூட் டு த சீட் ESIC பூல் ஆஃப் சீட்ஸ் ஃபார் சீட்ஸ் அலகேட்டட் ஃபார் வார்ட் ஆஃப் இன்ஸ்டியூட் பர்சன்ஸ் ஆஸ் பர் டேர்ம் ஆஃப் MOU ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தீஸ் காலேஜஸ் த நம்பர் ஆர் ஆஸ் கன்வேர்டு பை தி காலேஜஸ் ஸோ இந்த 9-10-11 அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் தமிழ்நாடு ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி மெடிக்கல் காலேஜ் மண்டி இமாச்சல் பிரதேஷ் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொல்லம் பரிப்பள்ளி ஸோ இந்த மூணு மெடிக்கல் காலேஜும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாக்கே ஸ்டேட் கவர்மெண்ட்க்கே வந்து பார்த்திங்கன்னா பவர் போனாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐபி கோட்டாக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செர்டைன் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி ஆகணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் கீழே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ESIC டென்டல் காலேஜஸ் வந்து ஒரே ஒரு ESIC டென்டல் காலேஜ் இருக்குங்க ஸோ அது எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா குல்பர்கா இன் கர்நாடகா இதில் 28 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 28 பிடிஎஸ் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ESIC ஐபி கோட்டா அதாவது வார்ட் ஆஃப் இன்ஸ்டியூட் பர்சன் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் ஐபி கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் MBBS ப்ளஸ் பிடிஎஸ் சீட்ஸ் இருக்குது பிடிஎஸ் சீட்ஸ் இருக்குன்றதுக்கான இன்ஃபர்மேஷனுங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
இந்த 437 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேட்டகரிக்கும் எவ்வளோ சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறாங்க. ஸோ அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி. ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 437 எம்பிபிஎஸ் சீட்ஸ்லேருந்து 168 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போகுது. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரியில் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பிடபிள்யூபிடி கோட்டான்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 சீட் வந்து பார்த்திங்கன்னா போகுது, 9 எம்பிபிஎஸ் சீட் இந்த இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜஸ்லேருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி என்சிஎல்ல வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி என்சிஎலுக்கு 111 சீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட் ஆஃப் ஐபி கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போகுது. நெக்ஸ்ட்டு ஓபிசி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு 6 சீட்டுங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 42 சீட்டு, இடபிள்யூஎஸ் பிஎஸ் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சீட்டுங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சி கேட்டகரிக்கு 63 எம்பிபிஎஸ் சீட்டு, எஸ்சி பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 3 எம்பிபிஎஸ் சீட்டு, எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 31 எம்பிபிஎஸ் சீட்டுங்க. நெக்ஸ்ட் எஸ்டி பிஎஸ் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2. டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 437 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்ட் ஆஃப் இன்சூர்டு பர்சன் போட்டாவில் உள்ள ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேட்டகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ்க்கான அனாலிசிஸுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி நம்ம காலேஜஸ் பார்த்தோம் இல்லைங்க. ஸோ அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மெடிக்கல் காலேஜும் எந்தெந்த யூனிவர்சிட்டியில் இருக்குன்றத வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஸோ அந்த மெடிக்கல் காலேஜ் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கோ கரஸ்பாண்டிங், ஸோ அந்த ஸ்டேட்டில் உள்ள யூனிவர்சிட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஎஸ்ஐசி ஐபி கோட்டா ஃபார் 2022 ஒரு பிடிஎஃப் ஃபீட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து எடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் ஆர் டென்டல் காலேஜ் இன் கர்நாடகா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வருது. நெக்ஸ்ட்டு இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் இன் வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ். நெக்ஸ்ட் இஎஸ்ஐசி ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடு. ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் இன் ஹரியானா, அது வந்து பார்த்திங்கன்னா பிடி ஷர்மா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் இன் தெலுங்கானா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கலோஜி நாராயணா ராவ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ். நெக்ஸ்ட் இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் இன் பீகார், ஆரியாபட்டா நாலேஜ் யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் இன் ராஜஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் ஹெல்த் சயின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் மண்டி ஹிமாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ் யூனிவர்சிட்டிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பரிப்பள்ளி கொல்லம் இன் கேரளா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜுக்கான யூனிவர்சிட்டிஸ் டீச்சர்ஸ், அதாவது கரஸ்பாண்டிங் அந்த மெடிக்கல் காலேஜ் அந்த இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் எங்கே இருக்கோ ஸோ கரஸ்பாண்டிங் யூனிவர்சிட்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட்டட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கல் காலேஜுக்கான டீட்டெயில்ஸு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாண்டு டீட்டெயில்ஸ் பற்றி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேங்க. எக்ஸிக்யூஷன் ஆஃப் பாண்ட் ஃபார் சர்வீஸ், ஆல் கண்டென்ட் சீக்கிங் அட்மிஷன் டு எனி இஎஸ்ஐசி மெடிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வில் ஹாவ் டு எக்ஸிக்யூட் ஏ பாண்ட் ஃபார் ரூபீஸ் 5 lakh டு சர்வ் எனி இஎஸ்ஐசி ஆர் இஎஸ்ஐ ஸ்கீம் இஎஸ்ஐஎஸ் இன்ஸ்டியூஷன் ரன் பை ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார் எ பீரியட் ஆஃப் 1 year அஸ் மே ஒன் பி ஸ்பெசிஃபைடு ஃப்ரம் டைம் டு டைம். ஃபர்தர் த கேண்டிடேட் வுட் ஹாவ் டு சப்மிட் பி அ பேங்க் கேரண்டி ஃபார் 5 lakh 1 month பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்டர்ன்ஷிப். ஸோ 1 month பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்டர்ன்ஷிப்புங்க. ஸோ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணுங்க. ஃபார் எ பீரியட் ஆஃப் 14 month இன் லீவ் ஆஃப் தி அமௌண்ட் த ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் உட் பி ரீட்டைன்ட் பை த கார்பரேஷன் பெண்டிங் த சப்மிஷன் ஆஃப் த பேங்க் கேரண்டி. பீரியட் ஆஃப் ரூரல் சர்வீஸ் இஃப் எனி அஸ் பர் பாலிசி ஆஃப் த சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் வில் பி இன்க்ளூசிவ் இன் த 1 year பீரியட் ஆஃப் த பாண்ட். இந்த இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜில் யார் படித்தாலும் சரிங்க கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா 1 year பாண்ட் இருக்குது. ஸோ அதுக்கான கேரண்டி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 lakh வந்து பார்த்திங்கன்னா கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இதில் இந்த பிடிஎஃப்பில் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்ன்ஷிப்புக்கு டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 lakh கேரண்டி அமௌண்ட் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஆஃப்டர் 1 year இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 14 month வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அங்கே அந்த 1 year அந்த பீரியட் டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் அந்த கேரண்டி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 year அந்த பாண்ட் இருக்குது இல்லைங்க. ஸோ அதில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இருக்குங்க. ஸோ இதுலேருந்து என்னென்னா கம்பல்சரி இந்த இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜில் படித்தா கம்பல்சரி 1 year ஒரு பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீ நோட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2018-19 வந்து பார்த்திங்கன்னா 3 year பாண்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. 10 lakh அமௌண்ட் கேரண்டி அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது லாஸ்ட் இயர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 2022-2021 நினைக்கிறேன் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பாண்டு டீடைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பாண்ட் டீடைல் பாண்டுக்கான இயர் 1 year குறைச்சிட்டாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 lakh அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி அமௌண்ட்டுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜஸ்க்கான பாண்ட் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன். இந்த இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் இந்த இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. அதாவது இஎஸ்ஐசி ஐபி கோட்டாவில் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்ஐசி ஐபி கோட்டா சர்டிஃபிகேட் உள்ளவங்க ஆல் இண்டியா கோட்டா மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா வர முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் அந்த 85% ஸ்டேட் கோட்டாவில் உள்ள சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேட் கோட்டாவில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க. ஸோ யார் வந்தாலுமே சரிங்க, கம்பல்சரி 1 இயர் பாண்ட் இருக்குங்க இந்த இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இஎஸ்ஐசி ஐபி கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறது எம்சிசி தான் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த இஎஸ்ஐசி ஐபி கோட்டாவில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீட் அலாட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த ஐபி கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா உங்கள்கிட்ட மஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இஎஸ்ஐசி அதாவது வார்ட் ஆஃப் இஎஸ்ஐசி இன்ஜூர்டு பர்சன் கோட்டாக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ அப்படினா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இன்சூர்டு பர்சன் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை கிளைம் பண்ணி உங்களுக்கான சீட் அலாட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த ஐபி கோட்டாக்கான அந்த வார்ட் ஆஃப் இன்சூர்டு பர்சன் கோட்டாக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஓகேங்களா, ஸோ எம்சிசி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜூர்டு பர்சன் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் இந்த பாண்டு டீட்டெயிலுக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜில் உள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ். ஸோ இந்த இஎஸ்ஐசி ஐபி கோட்டால் மூலயமா வரவங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பெர் இயருக்கு 24,000 பெர் இயருங்க. இதுவே ஆல் இண்டியா கோட்டாவில் அதாவது அதர் தன் இஎஸ்ஐசி ஐபி கோட்டாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்து வரவங்களுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் கோட்டாவில் அந்த 85% டிஎன் ஸ்டேட் சாரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் 85% சீட் இருக்குங்க. ஸோ அது ஸ்டேட் கோட்டாமா ஸ்டேட் கோட்டா மூலயமா வரவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh பர் இயர் ஃபீஸுங்க. ஸோ இஎஸ்ஐசி ஐபி கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 24,000 பர் இயருங்க ஃபீஸு. ஓகேங்களா, ஸோ மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh பர் இயர் ஃபீஸு. ஓகேங்களா, இப்போ இன்ஜூர்டு பர்சன் கோட்டாக்கு 24,000 பர் இயருங்க. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி சார்ஜஸ் ஆஸ் பர் ஆக்சுவல் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியான ஸோ இண்டிவிஜுவல் ஒரு ஃபீஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி சார்ஜஸ் இருக்கும். ஸோ அது அந்தந்த ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறுங்க. நெக்ஸ்ட் காலேஜ் செக்யூரிட்டி டெபாசிட் ₹5,000 ஒன்லி பெர் ஆனம் தட் இஸ் சார்ஜபிள் annually, which is refundable. Next வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் சார்ஜஸ் டு பி டிசைடட் செப்பரேட்லி. ஸோ ஹாஸ்டல் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் அண்ட் மெஸ் செக்யூரிட்டி டு பி டிசைடட் செப்பரேட்லி, மெஸ் சார்ஜஸ் ஆஸ் பர் ஆக்சுவல். ஸோ இதில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காலேஜஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மெஸ் ஃபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காலேஜஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நோட் ஆஸ் த எம்பிபிஎஸ் கோர்ஸ் இஸ் 4.5 இயர்ஸ் கோர்ஸ் த டியூஷன் ஃபீ டு பி சார்ஜ் ஃபார் த ஃபைனல் வில் பி ஆஃப் ஆஃப் த ஆனுவல் டியூஷன் ஃபீஸ். ஸோ இந்த இன்சூர்டு பர்சன் கோட்டாவில் வந்திங்கன்னா 4 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 24,000 கட்டுங்க. லாஸ்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆஃப் த டியூஷன் ஃபீஸ் வந்து கட்டினா போதும், அரௌண்ட் ஒரு 12,000 வந்து பார்த்திங்கன்னா கட்டினா போதுங்க. இதுவே இதில் ஐபி கோட்டா இல்லாமல் நீங்கள் சீட் அலாட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 lakh வந்து பார்த்திங்கன்னா 4 இயர் கட்டுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் இயர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 50,000 வந்து பார்த்திங்கன்னா கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜுக்கான ஃபீஸ் டீட்டெயிலுங்க. ஐபி கோட்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு 24,000 பர் இயருங்க. அதர் தன் ஐபி கோட்டா ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 1 lakh பர் இயர். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஆஃப் ஆஃப் த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டினா போதும்னு இந்த பிடிஎஃப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஎஸ்ஐசி ஐபி கோட்டா ஃபார் 2022 பிடிஎஃப்லேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் டீட்டெயிலு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கட் ஆஃப் மார்க்கை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க்கை பற்றி நிறைய சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தேங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வந்து கிடைக்கல. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரேங்க் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அதாவது ஆல் இண்டியா கோட்டாக்கான லாஸ்ட் இயர் ரேங்க் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும். அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் லாஸ்ட் இயர் மாப் அப் ரவுண்ட் அது ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில்
ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மெடிக்கல் காலேஜுக்கும் இந்த இஎஸ்எஸ்சி ஐபி கோட்டாவில் உள்ள அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேட்டகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேங்கோட முடிஞ்சு ஆல் இண்டியா கோட்டா ரேங்கோட முடிஞ்சுன்ற இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோர்ஸுங்க. இன்னொரு சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து லாஸ்ட் இயர் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேட்டகரிக்கும் கடைசியாக ஆல் ஓவர் இந்தியாவில் எவ்வளோ கட் ஆஃப் மார்க்கோட முடிஞ்சு அவங்களுக்கான ஜென்ரல் ரேங்க் ஆர் கம்யூனிட்டி ரேங்க் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சோர்ஸ் கிடச்சிது. ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கிடச்ச அந்த ரேங்க்கை வச்சு வந்து பார்த்திங்கன்னா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிடுறேங்க. ஸோ இந்த ரேங்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் பற்றி பார்க்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இந்த இஎஸ்ஐசி ஐபி கோட்டான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிங்க, சரிங்களா? ஸோ இந்த ஐபி கோட்டாக்கான கட் ஆஃப் மார்க் எப்படிலாம் வேறையாதுன்னு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் இன் திஸ் இஎஸ்ஐசி ஐபி கோட்டா. இந்த ஐபி கோட்டா கவுன்சிலிங் அப்போது இந்த ஐபி கோட்டா சர்டிஃபிகேட் உள்ளவங்க மொத்தம் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா மாறுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐபி கோட்டா ஸ்டூடெண்ட்ஸு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேட்டகரியிலையும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதை பொறுத்தும் வந்து பார்த்திங்கன்னா மாறுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த ஐபி கோட்டாவில் சீட் அலாட் பண்ணலை. ஸோ அவங்க ஸ்டேட் கோட்டாவில் அலாட் பண்ணுறாங்களா இல்லை இந்த ஐபி கோட்டாவில் அலாட் பண்ணுறாங்களான்ற டிசிஷன் எடுக்கிறாங்களா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டும். ஸோ அதை பொறுத்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபி கோட்டாக்கான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மாறுதுங்க. ஏன்னா நம்மளால் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அதாவது இந்த ஸ்பெஷல் கோட்டாக்கான ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அனாலிசிஸ் சொல்கிறது கஸ்டம்தான். ஸோ அதை இயர் பை இயர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு லாஸ்ட் இயரில் எவ்வளோ ஜென்ரல் ரேங்கோட முடிஞ்சு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காலேஜுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேட்டகரிக்கும் இந்த ஐபி கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி தான் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் அந்த ஐபி கோட்டாவில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எவ்வளோ மார்க் செக்யூர் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் கோட்டாவில் சீட் அலாட் பண்ணுறாங்களா இல்லை ஐபி கோட்டாவில் அலாட் பண்ணுறாங்களா இல்லை இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் அலாட் பண்ணுறாங்களா. ஸோ ஹை ஸ்கோர் செக்யூர் பண்ணவங்க ஆல் இண்டியா கோட்டாலையும் அலாட் பண்ணலாம். ஸோ அவங்க இண்டிவிஜுவலோடைய சாய்ஸ், அவங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டோடைய சாய்ஸுங்க. ஸோ அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபி கோட்டாக்கான கட் ஆஃப் வந்து டிசைட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி இப்போ வாங்க இந்த 11 இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் ஃபார் எம்பிபிஎஸ் ப்ளஸ் ஒரு இஎஸ்ஐசி டென்டல் காலேஜுக்கான லாஸ்ட் இயர் ஜென்ரல் ரேங்கை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ இது சோர்ஸ் 1 தான். சோர்ஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் வச்சு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் பெங்களூர் கர்நாடகா ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சாரி ஜென்ரல் கேட்டகரிக்கு ஆல் இண்டியா ரேங்க் 41,553 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட் ரவுண்டில், சாரி மாப்பப்பில். நெக்ஸ்ட்டு ஓபிசி கேட்டகரிக்கு 75,923 ஆல் இண்டியா ரேங்கோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்குங்க. ஸோ இப்போ சொல்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க்குங்க, ஒரு தடவை நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு இந்த இஎஸ்எஸ்சி மெடிக்கல் காலேஜ் பெங்களூரில் 74,575ங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்எஸ்சி மெடிக்கல் காலேஜ் பெங்களூர் கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா 274,320, எஸ்டி கேட்டகரிக்கு 680,679ங்க. நெக்ஸ்ட் இஎஸ்எஸ்சி மெடிக்கல் காலேஜ் கேகே நகர் சென்னை நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 50,624ங்க. ஓபிசி கேட்டகரிக்கு 72,630 ஆல் இண்டியா ரேங்க். நெக்ஸ்ட்டு இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 62,070ங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சி கேட்டகரிக்கு 252,886. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசி இன் ஃபரிதாபாத், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 75,229 ஆல் இண்டியா ரேங்கோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு 76,651ங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு இந்த ஃபரிதாபாத் இஎஸ்ஐசியில் 27,362 மார்க்கோட முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எஸ்சி கேட்டகரி 236,818 ரேங்கோட வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. எஸ்டி கேட்டகரிக்கு 886,703 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் 4th வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசி குல்பர்கா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு 75,137 முடிஞ்சிருக்கு. ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 76,838 மார்க்கோட வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 86,649 மார்க்கோட முடிஞ்சிருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு 283,425 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இஎஸ்ஐசி ஹைதராபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 73,398 முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஓபிசி கேட்டகரி 74,228 முடிஞ்சிருக்கு. இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 70,784 வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு 251,455 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. எஸ்டி கேட்டகரிக்கு இந்த ஹைதராபாத் இஎஸ்ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா 7,72,919 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இஎஸ்ஐசி ஜோகா இன் கொல்கட்டா, இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், சாரி இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க.
இதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 75,701 ஜென்ரல் ரேங்கோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஓபிசி கேட்டகரிக்கு 70,571 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 80,814 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு 3,19,38 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொல்லம் பரிபள்ளி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 67,650 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஓபிசி கேட்டகரிக்கு 38,969 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு இந்த கொல்லம் இஎஸ்எஜி மெடிக்கல் காலேஜில் 81,220 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் எஸ்சி கேட்டகரிக்கு 222,578 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு 39,833 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஓபிசி கேட்டகரிக்கு 45,533 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 76,760 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எஸ்சி கேட்டகரிக்கு 251,29 ரேங்கோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி மெடிக்கல் காலேஜ் மண்டி இனி இமாச்சல் பிரதேஷ், இதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு 691 ரேங்கோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல் இண்டியா ரேங்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 77,407 ரேங்கோடு வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் 70,473 ரேங்கோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி மார்க்னு சொல்லியிருந்தா வந்து பார்த்திங்கன்னா ரேங்க்னு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இப்போ சொல்கிறதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க்குங்க. ஸோ ஒரு சில இடத்துல மார்க்கும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், சாரி ஃபார் தட். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு 283,003 ஆல் இண்டியா ரேங்க்கோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி மெடிக்கல் காலேஜில் இந்த எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 462,722 ரேங்க்கோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இஎஸ்ஐசி ஆல்வா ராஜஸ்தான், ஸோ இது நியூ இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ், லாஸ்ட் இயர் தாங்க வந்துச்சு. இதில் 32,155 ரேங்கோடு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு முடிஞ்சிருக்கு. 41,618 ரேங்கோடு வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கும். நெக்ஸ்ட்டு 30,662 மார்க்கோடு வந்து ரேங்கோட இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு 238,001 ரேங்கோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. எஸ்டி கேட்டகரி 251,751 ரேங்கோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசி பீதா இன் பாட்னா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நியூ மெடிக்கல் காலேஜ் தான், லாஸ்ட் இயர் வந்த நியூ இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜுங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 74,225 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஓபிசி கேட்டகரிக்கு 76,940 மார்க்கோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 86,679 ரேங்கோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு 285,018 ரேங்கோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள அந்த 11 இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேட்டகரிக்கும் லாஸ்ட் இயர் நீட் யூஜி 2021 எவ்வளோ ஆல் இண்டியா கோட்டா ரேங்க்கான ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேட்டகரிக்கும் எவ்வளோ ஆல் இண்டியா கோட்டாவில் ரேங்க்கான டீட்டெயில்ஸுங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சோர்ஸ் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லணும் இல்லைங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாலும் சரி அதர் யூடியூப் சோர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. ஸோ இன்னொரு சோர்ஸ் மட்டும்தாங்க கிடச்சிச்சு. ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க இந்த ஐபி கோட்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எம்சிசி தான் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். மஸ்ட் அண்ட் ஷுட் ஹவ் இந்த ஐபி கோட்டா ஐபி கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணால் உங்கள்கிட்ட இந்த வார்ட் ஆஃப் இஎஸ்ஐசி இன்ஸ்டியூட் பர்சன் கோட்டாக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஎஸ்ஐசி ஐபி கோட்டாக்கான ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். ஸோ என்னால் கலெக்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபர்தர் மோர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் மோர் அதர் சோர்ஸில் வந்து ஒரு சில அந்த கட் ஆஃப் பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன். ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஸை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த இஎஸ்ஐசி டென்டல் காலேஜ் இன் குல்பர்காவுக்கான கட் ஆஃப் மார்க் ப்ளஸ் ஆல் இண்டியா ரேங்கை பற்றி வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதாங்க அந்த வீடியோ. உங்களுக்கு இந்த இஎஸ்ஐசி ஐபி கோட்டாக்கான சர்டிஃபிகேட் முக்கியம் சரிங்களா? சாரி, அந்த இஎஸ்எஸ் ஐபி கோட்டாக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஎஸ்ஐசி ஐபி கோட்டா சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கான எலிஜிபிள்க்கான டீட்டெயில்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிஆர்எஸ் மெடிக்கல் யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் ஐபி கார்டு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அதை பற்றி தெளிவாக தெரியலங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள்க்கான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம டிஆர்எஸ் மெடிக்கல் யூடியூப் சேனலில் போட்டாச்சு. ஸோ அதை பற்றி ஒரு அதாவது அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனாக வரும். அதாவது அரௌண்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு இந்த ஐஎஸ்ஐசியில் ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ அதை பற்றி என்னன்னு சரியாக தெரில. ஸோ ஆல்ரெடி நம்ம டிஆர்எஸ் மெடிக்கல் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. ஸோ அது அது ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு தெளிவான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த ஐபி கோட்டாவை பற்றி அதாவது இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தாலும் சரிங்க, வேறு ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் சரி, மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணிடுறேன். நம்ம டிஆர்எஸ் மெடிக்கல் யூடியூப் சேனலில் யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்எஸ் மெடிக்கல் யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதாங்க அந்த வீடியோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் டிஆர்எஸ்.